இயேசு சீக்கிரம் வர போகிறார், இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆண்டவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போகும் பொழுது ஒரு ஊர்ஜி திறக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன் அருகே நெருங்க விரும்புகிறார். இது ஆவிக்குரிய அனுபவம். இன்றைக்கு நீ எருசலேம் எருசலேம் பரலோகம் வராது, எருசலேம் சீயோனாய் கன்வெர்ட் ஆக வேண்டும். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ வருகிற நாளிலே நான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருச்சபையாகி உங்களுக்கும் உங்கள் போதகராயிருக்கிற என்னுடைய தம்பிக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் செய்த ஓர் பிரசங்கத்தின் அற்புதங்களை இவர்களுக்கு செய் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் இன்று நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்று உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கென்று கொடுத்த வசனம், அதை அவர் எவ்விதமாய் உங்களுக்கு கொடுக்கிறாரோ நீங்கள் அவ்விதமாய் அதை அனுபவிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். கைத்தட்டி அப்பாவுக்கு. மார்க்குவின் புஸ்தகம் 10:49-50 வாசிக்க நாம் கேட்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். கண்களை மூடி கைகளை உயர்த்தலாம். அன்பு நிறைந்த தேவகுமாரனே, உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையின்படியே இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறீர். ஆசீர்வதியும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் தெரியாத கிறிஸ்தவன் இருக்க முடியாது, தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து என்னும் தேவாதி தேவன் மனிதனாய் உலாவும்படி இறங்கி வந்தார். அவர் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போய் பிரசங்கிக்க போவில்லை. அவர் போன இடம் எந்த மனிதனும் போகாத ஒரு இடம்தான் எரிகோ. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. எரிகோ என்பது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாவங்கள் நிறைந்த ஒரு இடம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எது நிறைந்த இடம்? எரிகோவுக்கு போகிறவர்கள் உருப்படியாக முழுசாக பரிசுத்தமாக திரும்பினதே இல்லை. லூக்காவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அவன் கல்லற்கையிலே அகப்பட்டான். அவனை காயப்படுத்தி அவனை குற்று உயிராக விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எரிகோவுக்கு போகிறவன் போகும் வழியிலே கல்லற்கையிலே அகப்படுவான். எரிகோ என்கிறது வேசிகள் நிறைந்த ஒரு தேசம். அல்லேலூயா. அந்த தேசத்திற்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்து விசிட் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்படி என்றால் ஆண்டவர் பாரம்பரிய ஒரு திருச்சபைக்கு அல்லது இரண்டு கோபுரங்கள் வைத்திருக்கிற ஒரு திருச்சபைக்கு போகவில்லை, எரிகோவை நோக்கி செல்லுகிறார். எரிகோவிலே தம்முடைய வல்லமை விளங்க செய்து எரிகோவின் மக்களை ரட்சிப்பதற்காக கையை உயர்த்தி ஆண்டவருக்கு பலத்த கைத்தட்டி சொல்ல வேண்டும். Listen to me, my soul. என் ஆத்துமாக்களை கவனிக்க வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு கிறிஸ்தவன் அங்கே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், இங்கே எரிகோவின் வாசலிலே. அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது கேள்வியா இருக்கலாம். அவருடைய பெயர் பர்தேமியு, திமேயு மகனாகிய பர்தேமியு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் எரிகோவின் வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், யோசிக்கலாம், அவன் எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்லி. என்னை கவனிக்க வேண்டும், கிறிஸ்தவனுக்குத்தான் கிறிஸ்துவை பற்றி தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவர் தமக்கு சொந்தமான இடத்தில் வந்தார். தமக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்து விட கைத்தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்றால் அவர் நாமத்தை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த பரலோகத்திலிருந்து இந்த கிறிஸ்தவன் விழுந்தானோ, விழும் பொழுது அவன் விழுகிற நேரத்திலே ஆண்டவர் அவனை உதைக்கிற நேரத்தில் கிறிஸ்தவன் உதைத்த பிறகு ஆத்தானாய் மாறிவிட்டான். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆதாமை சிருஷ்டித்த போது வேற மனிதன் இல்லை, வேற ஜாதி இல்லை, வேற இனம் இல்லை. ஆனால் இந்த வேத வசனத்தை பாருங்கள், இயேசுவானவர் ஒரு பரம்பரை சபைக்கு போகாமல் அங்கே இருக்கிற எரிகோவை நோக்கி போனார். அங்கே ஒரு கிறிஸ்தவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி இவ்வளவு அழகாக அவன் கிறிஸ்தவன் தான் என்று ஆணித்தரமாய் சாது சொல்லுகிறார். ஒருவேளை அருமையானவர்களே, நீங்கள் பைபிள் தியாலஜி படிச்சிருக்கலாம், பைபிள் ஞாலஜி இருக்கலாம், எனக்கு தெரியாது அதை குறித்து. வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்தில் இருக்கிற 810,697 வார்த்தை இருக்கிறது. 35,66,480 எழுத்து இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற கைத்தட்டி அப்பாவுக்கு அல்லையா சொல்ல வேண்டும். ஒரு திருச்சபையின் போதகன் ஒருவனுக்கு ஒரு 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால் தோல் தோல்பட்டைக்கு மேலே ஏறிக்கும். அல்லேலூயா சொல்லணும். எத்தனை பேர் ஆமன் நம்புறீங்க? முழு உலகத்திலே நாமக்காரரே, இயேசு நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், அந்த முழு உலகத்தில் அரவுண்ட் தி வேர்ல்ட் நவ் யூ ஆர் டுடே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே பல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன் தான் இன்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி 30 காலத்திலே பல ஆயிரம் நாட்டு 1,000, 2,000 அல்ல, 100, 200 அல்ல, பல ஆயிரங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னிடத்திலே இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லோருமே எரிகோவுக்கு சொந்தக்காரர்கள், இப்போது கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 எளியா சொல்லணும். அங்கே பாருங்கள், அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். திமேயு மகனாக பர்தலமே என்னப்பட்ட ஒரு குருடன். அந்த வழியிலே திடீரென்று ஒரு பெரிய ஆரவார சத்தம், திபு 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 சத்தம். அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான மகனே மகளே, அங்கே அவன் குருடனாய் இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அம்மா, ஐயா, சகோதரனே, ஏதாவது எனக்கு போடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. புழுதிகள் பறக்கிறது, எல்லாம் சரசர சரசர சரசர, குதிரைகள் போகிறது, ரதங்கள் போகிறது, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் போகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் கேட்கிறான், என்றைக்கு நான் கேட்காது ஒரு சத்தம் எரிகோவிலே கேட்கிறனே, அது என்ன என்று கேட்கிறான். அப்பொழுது சொல்லுகிறார்கள், நசரையனாக இயேசு வருகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நசரையனாக இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே, அவன் பக்கா கிறிஸ்தவனாய் இருந்த உடனே, நசரேயனாக இயேசு யார் என்று அவங்க அப்ப யார் என்று அவனுக்கு தெரிந்தபடினாலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று விட்டான். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இயேசு என்று அவன் அறிந்து மட்டுமல்ல, அவன் அப்பனே அறிந்த கிறிஸ்தவன். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் பிளைண்ட். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் குருடனாய் இருந்தான், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அவன் கூப்பிட தொடங்கினான். அவன் கூப்பிடுகிற சத்தம் கூட இருந்த ரட்சிக்கப்பட்டு வல்லமை பெற்ற அப்போஸ்தலரை விட அதிகமாய் இருந்தது. கைத்தட்டுங்க. யாரை விட? அங்கே இருந்த பேதுரு விட,
ஸ்தேவானை விட பிலிப்பை விட லூக்காவை விட அதிக சத்தமாய் இருந்தது. அந்த சத்தத்தை இவங்களால் கேட்க முடியாதபடி அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்து விட்டது. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லி, நான் இனி சத்தமிட்டு கூப்பிடுவேன், அடக்கி கொல்ல மாட்டேன். கைத்தட்டி மூணு அல்லேலூயா சொல்லணும். விளங்குகிறதா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி நான் உங்களோடு கூட சுருக்கமாக தியானித்து உங்கள் விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் அழகாக கவனிக்க வேண்டும். அவன் கூப்பிட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், அவனை அழைத்து வாருங்கள் என்றான். அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் போறார்கள், நீ எழுந்திரு, திடன்குள் உன்னை அழைக்கிறார்கள் என்றார்கள். 49 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்குள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். வாசிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அவன் செய்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அற்புதங்கள். கைத்தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கண்ணை திறந்தார், மூக்கை திறந்தார், வாயை திறந்தார். நாட்டிய மிரக்கல். இயேசு நாமத்தை சொல்லி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விசுவாசித்து ஜெபித்து விட்டால் அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடும். பட் அங்கே நடந்த ஒரு பெரிய மிரக்கல் என்ன தெரியுமா? அவன் தன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படி என்றால் பல வருஷமாக, பல மாதமாக, பல நாட்களாக அவன் அணிந்திருந்த ஒரு வஸ்திரம், அது அழுக்கு வஸ்திரம். அல்லேலூயா. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு கிறிஸ்தவங்கிட்ட ஒரு கெட்ட ஆவி இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவங்கிட்ட ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஞானஸ்தானம் பெற்றிருப்பான், ஆனால் அவன் இன்னும் அந்த பழைய வஸ்திரத்தை உடாத பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்து அழுக்கு வஸ்திரத்தையே போடுவான். ஆனால் இவனோ தன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். அந்த வஸ்திரம் நல்ல வஸ்திரம் இல்ல, அழுக்கு வஸ்திரம். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பாருங்கள். அவன் தன் வஸ்திரத்தை தூக்கி கலற்றி எறிந்து விட்டான். அவனுக்கு தெரிகிறது, நான் போட்டிருக்கிற வஸ்திரம் நாத்த வஸ்திரம், இந்த வஸ்திரத்தோடு என் இயேசுவண்டை போகக்கூடாது என்று தீர்மானித்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு. உனக்குள் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வேசித்தனங்கள், கலவுகள், குருட்டு எண்ணங்கள், உனக்குள் இருக்கிற பெருமை என்கிறதான அந்த பழைய வஸ்திரத்தை, பழைய காரியத்தை இன்றைக்கு நீ தூக்கி எறிவாயானால் கர்த்தர் உனக்கு புதிய வஸ்திரங்களை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் உலகத்திலே படைத்த பொழுது மூல உள்ள ஒரு கிறிஸ்தவனை படைத்தார். அவனுக்கு பெயர் ஆதாம். ஆதாமுக்கு இருக்கிற கொஞ்சமாவது மூளை ஏவாளுக்கு இருக்கும். ஏவாளுக்கு எதுக்கு இந்த ஞானம் இருக்கும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? அங்கே ஒரு பெரிய பாவம் விளையாடி விட்டது, பெரிய காரியங்கள் நடந்து விட்டது. ஆனால் இந்த நேரத்திலே ஏவாளுக்கு முதலாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது, சாத்தானின் ஆலோசனையின்படி. அல்லேலூயா சொல்லணும். முதலாவதாக சாத்தானின் வார்த்தையின்படி கனிகளை புசித்து காயின் பிறக்கிறான். தேவன் வஸ்திரங்களை பதிலாக ஒரு மிருகத்தை அடித்து, ஒரு காலையை அடித்து, ஒரு ஜீவனை அடித்து கொடுக்கிறார். முதல் வஸ்திரங்கள் இரத்தத்தினால் துவைக்கப்பட்டு வஸ்திரத்தோடு ஆவியில் பறந்து விட்டான். கைத்தட்டி ஆண்டவருக்கு. என் அன்பு சகோதரனே, நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆபேலுக்கும் காயினுக்கும் ஒரு சண்டை வந்துவிட்டது. அல்லேலூயா சொல்லணுமே. என்ன வந்துவிட்டது? ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அது கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளங்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் காயின் காணிக்கவர் அங்கீகரிக்கவில்லை. அதனாலே காயின் என்ன செய்தான்? ஆபேலை கொலை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவர் வழக்கம் போல அவர் கடந்து வருகிறார். அங்கே காயினை பார்க்கிறார். காயின், காயினே, உன் சகோதரன் எங்கே என்றான். அதற்கு அவர் சொல்லுகிறார், நான் என்ன காவலாளியா? அல்லேலூயா சொல்லுங்களே. கைத்தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்ல வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், கம்யர், ஏன் உன்னுடைய முகத்திலே வேற்றுமையை நான் காண்கிறேனே? வேதம் சொல்லுகிறது, ஏன் உன்னுடைய முகநாடி பயிரப்பட்டது? கர்த்தர் அழகான ஒரு காஸ்பல் காயனுக்கு சுவிசேஷம் சொன்னார். யாரு?
தேவாதி தேவன் காயனுக்கு பிரசங்கம் என்றார். முதல் பிரசங்கத்தை என்னன்னு பிரசங்கம் என்றார் தெரியுமா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கைத்தட்டி ஆண்டவர் கரளையா சொல்லுங்களே. உன் வீட்டிலே வாசற்படியிலே பாவம் படுத்து கிடக்கிறது என்றார். அப்படி என்றால் மெய்யான ஒரு சுவிசேஷகம், மெய்யான சத்தியம், மெய்யான வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிறது நன்மையானவைகளே இருக்கும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய மிப்புதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபை பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய யாக்கோபையினுடைய வாழ்நாளை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் சிந்திக்கும் பொழுது இவ்வளவு ஒரு மேன்மையா இருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அதிலே நேசித்து அன்பு காண்பித்து லவ் பண்ணி கல்யாணம் செய்தான் 7 வருஷம். யாரை? ராக்கே. பெரியாயாவ ஏமாத்தி விட்டு சின்னாயா கட்டி கொடுத்து விட்டான். யார? லேயாலை. ஆனாலும் கூட அவனுடைய விசுவாசம், அவனுடைய முழு மனமும், அவனுடைய முழு அன்பும் ராக்கேலின் பேர்லேயே இருந்து. கைத்தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அவன் ராக்கேலை திருமணம் செய்த பொழுது ராக்கேலுக்கு பிள்ளை பிறக்கலே, லேயாளுக்கு பிள்ளை பிறந்துகிட்டே இருக்குது. கைத்தட்டி ஒரு அலையிலேயா சொல்லணும். அன்பான நேசித்த ஒரு மனைவிக்கு யோசேப்பு பிறந்து விட்டான். கைத்தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. யோசேப்பு என்பதற்கு பரிசுத்தமான என்ற அர்த்தம். கைத்தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. யோசேப்பு என்பது பாடுகளிலே ஜெயமுள்ளவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா நடந்தது என்ன? என் அன்பு சகோதரியே, அம்மா, ஐயா, அண்ணா, தங்கச்சி, உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற வசனத்தை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த 12 பேர்களிலே ஒருவன் கடைசி தம்பி பெஞ்சமின். அவன் அப்பா கூட இருந்தான். கடைசியாய் பிறந்தபடினாலே மீதி 10 பேரும் இவனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள். அல்லேலூயா. இவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் வைத்தார்கள். அவனை கொண்டு குழியிலே போட்டார்கள். போத்திபார் எடுத்தார்கள். அவன் கொண்டு போய் பார்வன நடந்தது என்ன தெரியுமா? நாட்கள் ஓடியது, காலங்கள் நிறைவேறியது, நாட்கள் சமீபத்த பொழுது தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு ஜனங்களை உயிரோடு காக்க கத்திரதை நன்மையாய் மாற்றிவிட்டார். கைத்தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷித்த சத்தியங்கள் அதுதான். கர்த்தர் எப்பையும் நன்மையானதை தருகிற தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருகிறார், தேசம் தன் பலனை கொடுக்கும் என்றார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவர் தருகிறதெல்லாம் நன்மைகளே. அருமையானவர்களே, ரோமர் 8:28 வசனத்தில் பவுல் சொன்னான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். கைத்தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லுங்களே. யாக்கோபு 17:17 அதை பின்வருமாறு விளக்குகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறான். அவருடைய நிழலிலே வேற்றுமையே இல்லை. கைத்தட்டுங்க. உங்ககிட்ட வேற்றுமை இருக்குல்ல? பெரிய பிள்ளை ஒரு மாதிரி பார்க்கறது, சின்ன பிள்ளை ஒரு மாதிரி பார்க்குது. 100 மார்க் வாங்கிந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு 2 முத்தம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, 80 மார்க்னா 1 முத்தம் குறையுது. ஆனால் ஆண்டவரிடத்தில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. இஸ் அன்சேஞ்ச்டு காட். அவர் மாறி போகிற தேவன் அல்ல. என் அருமையான மகனே, இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அவரை அனுப்பும்போது சொன்னார், பிதாவாகிய தேவன் நீ புறப்பட்டு போய் என் ஜனத்திற்கு நன்மை செய் என்றார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:38 அதை பின்வருமாறு விளக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமைகளினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசில் அகப்பட்ட வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு. கைத்தட்டி ஆண்டவர் குரலையா சொல்லுங்களே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். அவன் தன் மேல் வஸ்திரங்களை தூக்கி போட்டு விட்டான். அவனுக்குள்ளே பல வருடங்களாக மறைந்து கிடந்த அழுக்கு வஸ்திரத்தை. அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், அப்படி என்றால் என்னிடத்துல என்ன அழுக்கு இருக்கிறது? ஐ எம் ஜென்டில்மேன், ஐ எம் நொண்டில்மேன் சொல்லி கொண்டித்தான். என்னுடைய 30 வருஷ அனுபவத்தில் இதுவரையிலும் 100% உள்ள பரிசுத்தம் உள்ள உத்தமமான மனுஷனை நான் பார்த்ததில்லை, பார்ப்பேன் நம்பிக்கையும் இல்லை. கைத்தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். என்ன கைத்தட்டி தட்டுற கர்த்தருக்கு சோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். இஸ் எ மிரக்கல் மேன், அற்புத மனிதன், இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்த மனிதன்.
ஆண்டவர் அவனை ஆவிக்குள்ளாக ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவனுடைய பெயர் ஜாஷ்வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் பேர் என்ன? ஜோஷ்வா. வாசித்து பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 3:3 4 சுருக்கமாக சீக்கிரமாய் வாசிக்கலாம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், என்ன வஸ்திரம்? பரிசுத்தவான் தேவனுடைய மனிதன் என்று பெயர் பெற்றவனே அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தான். கை தட்டுங்களே. யோசுவாவே அழுக்கு வஸ்திரத்தை போட்டிருந்ததை கண்டுபிடிச்ச ஆண்டவர் நீ போட்டிருக்கிற வஸ்திரத்தை பாப்பாரா பார்க்க மாட்டாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரங்களை தரிந்தான். இவைகளில் ஒரு ஆவிக்குரிய ஒரு மேலான அனுபவம் சொல்லுகிறது. அவன் தேவனை தரித்திருந்தான், தேவனோடு கூட இருக்கிறான், தேவ மகிமை உடையவனாய் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தரின் பார்வையிலே அவன் போட்டிருந்த வஸ்திரம் அழுக்கு. அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்தானம் பெற்ற எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆண்டவர் பார்க்கிறதான வேளையிலே உன் சட்டை தெரிஞ்சிடும். அல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. துள்ளலாம், அந்நிய பாஷை பேசலாம், என் ஆவியில நிரம்பலாம், எல்லாம் சரி. கர்த்தர் சொல்லுகிறார் ஜோஷுவாவோ என்றான். அவன் சொல்ற அந்த வார்த்தை பாருங்கள், ஜோஷுவாவோ. ஜோஷுவாவே என்ன போட்டுட்டான்? சத்தமா சொல்லுங்களே, அழுக்கு வஸ்திரங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றால், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். தூதனுக்கு முன்பு நிற்கிறான், தூதன் நெருங்கி வர பார்க்கிறார், முடியவில்லை, தூரத்தில் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஆசை, நான் நெருங்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உன் அருகே நெருங்க விரும்புகிறார். இது ஆவிக்குரிய அனுபவம். இன்றைக்கு நீ எருசலேம், எருசலேம் பரலோகம் வராது, எருசலேம் சியோனாய் கன்வெர்ட் ஆக வேண்டும். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமுடைய அனுபவம் பூமியோடு முடிந்துவிடும், ஆனால் அந்த பரலோகத்தை அடைவதற்கு சியோனாய் மாற வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு போலீஸ்காரன் ப்ரமோஷன்ல எஸ்ஐவாய் மாறுக, ஏட்டாய் மாறுகிற ஏட்டு ப்ரமோஷன்ல எஸ்ஐவாய் மாறுகிற, எஸ்ஐ ப்ரமோஷன்ல இன்ஸ்பெக்டராய் மாறுகிறான். அப்படித்தான் நாளுக்கு நாள் நீ ஆவிக்குரிய மகனாக இருப்பது நிஜமானால் உன்னுடைய ப்ரமோஷன் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தட்ஸ் எ கிறிஸ்டியன் லைஃப். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது சியோனுக்குரிய உபதேசம். இந்த சியோனை நீ அடைய வேண்டும் என்றால் ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே அந்த பரிசுத்தமுள்ள தேவன் வானாதி வானத்தின் மத்தியிலே இறங்கி வரும் பொழுது நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இருந்தால் உன்னை தூக்கி நரகத்தில் போடுவார். கை தட்டி வரவழையா சொல்லுங்களே. இவனுக்கு புதிய வஸ்திரங்கள், ஜோஷுவாவுக்கே அந்த நிலைமை. இன்றைக்கு உன்னுடைய மனசிலே, உன் இருதயத்திலே ஒருவர் இருக்கிறார். அவர் பார்க்கிறார் ஏதாவது கொஞ்சம் உன்னுடைய மனசிலே சலனங்கள், சஞ்சலங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் இருக்குமானால் அந்த வஸ்திரத்தை அப்படியே கலற்றிவிடு. இந்த பாம்புக்கு விஷம் எப்படி ஏறுகிறது? ஒரு கேவலம் பாம்புக்கு அவ்வளவு ஞானம் இருக்கிறது. பாம்புக்கு நாளுக்கு நாள் விஷம் ஏன் ஏறுகிறது என்றால், ஒவ்வொரு நாளும் அந்த பருவங்கள் வரும் பொழுது தன்னுடைய பழைய தோலை உரித்துவிட்டு புதிய தோலை தரித்து கொள்ளும். அந்த நேரத்தில் எவனை தீண்டினாலும் அவன் செத்து போவான். அந்த பாம்புக்கு அவ்வளவு ஞானம் இருக்குமானால், ஏ மனிதனே, ஏ மனுஷியே, நீ உன் பழைய வஸ்திரத்தை உரிந்துவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டி ஆவியானவருக்கு நீ மனம் திரும்பிவிடு. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பழைய வஸ்திரத்தை கலற்றி விடுங்கள், நான் அவனுக்கு புது வஸ்திரம் தரிப்பிக்கிறேன் என்றார். கை தட்டி வரலையா சொல்லுங்களே. இங்கே இருக்கிற சமுத்திரத்தை பாருங்கள், அமைதலாகவே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அவை என்ன செய்யும்? மிக கம்பீரமாக அலைகளால் மோதி அடிச்சு மிக சுரப்பும் காற்றுகளும் வருகிறது. ஏன் தெரியுமா? இந்த சமுத்திரம் தெய்வத்தை பார்த்து கூப்பிடுகிறது. தெய்வமே, என்னிடத்தில் ஏராளமான அழுக்கு வந்துவிட்டது. தெய்வமே, என்னிடத்தில் பாவம் வந்துவிட்டது. தெய்வமே, என்னிடத்தில் நிறைய பேர் செத்து விட்டார்கள். தெய்வமே, அநேகர் தன்னுடைய சரீரத்தை என் பாவத்தை கழுவிட்டார்கள். இந்த அழுக்கையெல்லாம் நான் தள்ளுவதற்கு என்னை உருவாக்கினவரே, அதை பார் என்று சொல்லும்போது கர்த்தர் கீழ்கா
காற்றை கட்டளிட்டு சமுத்திரத்தை எழும்ப பண்ணுகிறார். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உபவாச நாளிலே கேட்கிறேன், ஏசு சீக்கிரம் வரப்போகிறார், ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். ஓ, அந்த சமுத்திரம் தன்னை சுத்திகரிக்கிறது போல உன்னுடைய ஆளுக்கை நீ சுத்திகரித்துக் கொள். கை தட்டி ஆண்டவருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசி சொன்னான், 57:20 வாசிக்க நாம் கேட்கலாம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போலிருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அது சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. இயேசு வரப்போகிறார், உன்னுடைய அழுக்கை களைச்சிடு, உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். சகோதரா, தம்பி, தங்கச்சி, உன்னை நீ மாத்திக்கோ. அவர் உனக்கு ஒரு விசேஷ வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சமுத்திரம் தன்னுடைய அழுக்கை கரையை தள்ளி விடுகிறது. தனக்கு அழுக்கு இருந்தால் தண்ணிலே இருக்கிற மீன் செத்து விடுவேன்னு ஆண்டவர் கேட்பாரு. இவ்வளவு மீன் செத்து போச்சு, நீ கணக்கு கொடுப்புன்னு கேட்பாரு. அண்ணா, அம்மாடி, அப்பாவே, உன்னை கேட்பார், உன்னை கேட்பார், உன்னை கேட்பார். ஏ வாலிப செல்லங்களா, உங்களை கேட்பார் அவர். அந்த சமுத்திரம் கதருமா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அப்படி என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்குள்ள ஒரு நெருப்பை போடு. கைத்தட்டி ஆவியானவருக்கு ஒரு நெருப்பை போடு. கர்த்தருடைய வாயிலிருந்து அக்னி புறப்படுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னானே. அவருடைய நாசின் சுவாசத்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டு தழல் மூண்டதே. அந்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் அக்னியை போடு. அக்னி போடும் பொழுது அது எரிய ஆரம்பிக்கும். எரிய 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 உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் ஓதுங்க ஆரம்பிக்கும். கைத்தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 24:10 11 வாசிக்க நாம் கேட்போமா? திரளான விரல்களை கூட்டு. Listen to me. நீ இன்று முதல் இந்த நாள் முதற் கொண்டு திரளான விறகுகளை கூட்டு. அதை கூட்டுவதற்கு நானே வருவேண்டா, இது கர்த்தரின் மேல் ஆணையிட்டு சொல்றேன். கைத்தட்டி ஒரு அலலைய சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, திரளான விறகுகளை கூட்டு, தீயை மூட்டு, தீயை மூட்டு, இறைச்சியை முருக வேவித்து. என்ன செய்ய? இறைச்சியை முருக, முருக, முருக. அந்த இறைச்சி கொஞ்சம் கூட பச்சையா இருக்க கூடாது. முருக ரிபாலா அங்குனா இக்குரோ இபா ஷலகந்துடா ரிபக்கத்துடா. அதை முருக வேக வைத்து சம்பாரங்களை இடு, சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு, எலும்புகளை எல்லாம் எரித்து போடு. பின்பு, பின்பு கொப்பரை காய்த்து, கொப்பரை காய்க்கு, அதின் களிம்பு வெந்து, அதின் களிம்பு வந்து அதற்குள் இருக்கிற அதின் அழுக்கு உருகி. கை தட்டி பார்க்கலாம் கர்த்தருக்கு. சோ பிக் கிளப் லார்ட். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரணுமா? அல்லேலூயா, விளங்குகிறதா? அதன் அழுக்குகள்லாம் வெளியே வர வேண்டுமா? இப்படி வெளியே வந்தால்தான் ரியல் இஸ்ரவேலன். அல்லேலூயா, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், மெய்யாக சொல்லுகிறேன். ஓர் நாள் உண்டு, கர்த்தரின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருப்பை மூட்டுகிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபத்தை ஜபிக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நோக்கி அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குகிறாயோ அந்த நெருக்கத்தின் மேல் நெருக்கத்தின் மேல் நெருக்கத்தின் மேல் அவரை கண்டடைய முடியும். விறகுகளை போடு, கொளுத்து. அதனுடைய கொப்பரைக்குள்ள இருக்கும் அந்த அழுக்கு ஒதுங்கி 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 அப்படி சந்து சந்தா போய் 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 அந்த கொப்பரைக்குள்ள போய் இருக்குமா? அதை விட்டாத, அது வரலும் கொளுத்திக்கிட்டே இரு, அந்த அழுக்கு வெளியே வந்து கை தட்டி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சத்தியம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டான். அந்த வஸ்திரம் சாதாரணதில்லை. இந்த வஸ்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட போனா அவர் என்னை சேர்க்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். கைத்தட்டு அப்பாவுக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முடிவு செய்து கொள், நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய ஜீவ காலங்கள் எங்கே இருக்கிறது? அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அது நல்ல வேக வைத்து அதன் அழுக்கை எடுத்து விட்டால் நீங்கள் கர்த்தருடையவராய் மாறிவிடுவீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூணாலேயே சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடு சொல்லு, இனி நல்லா உனக்காக நான் ஜோம் பண்றேன் சொல்லு. தம்பி சகோதரனே, என் சகோதரமார்களே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஜீசஸ் இஸ் காலிங் யூ. நீ இயேசுவினிடத்தில் வரும்பொழுது உன்னுடைய பழைய வஸ்திரத்தை தூக்கி நீயே கலட்டி போடு, கை தட்டு. ஆமென் சொல்றங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4:3-4 அப்பொழுது ஆண்டவர், சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, கை தட்டி வர அல்லேலூயா சொல்லு அம்மா உங்களை தான். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளுடைய ரகசிய பாவத்தின் அழுக்கை கழுவி, அந்த அழுக்கு இல்லாம போய் அந்த பலிபீடத்தில் அப்படி போய் படிக்கட்டில் நிக்க உடனே அங்கே ராஜா செல்லுவார், பரிசுத்த ஜாதி. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி அப்பா குழந்தைய சொல்லுங்களேன், ஆஹா, இது என் பரிசுத்த குமாரத்தி, இது சீயோன் குமாரத்தி, நான் அழுக்கை கழுவிருக்கிறேன். இன்று ஒரு முடிவு செய்து கொள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தெளிவான ஒரு சத்தியத்தை இன்று கர்த்தர் உன்னை பார்த்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு முடிவு செய்து கொள். வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் சகரியாவின் புஸ்தகம் 13:1 முதல் வசனங்களை வாசிப்போமா? சகரியாவின் புஸ்தகம் 13:1 அப்படி அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்கணும். அந்நாளிலே, Listen to me, please, all of you stand up. சகரியா 13:1 முதல் வசனத்தை அதில் கை வச்சுக்கோ, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அன்னாளிலே, அன்னாளிலே சொல்லுங்க பார்க்கலாம், எந்த நாளிலே? அவருனை சந்திக்கிற அந்த நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, தாவீதின் குடும்பத்தாருக்கு, எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்க. கை தட்டி அப்போகரளையா சொல்லு, திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, அந்த ஊற்று தான் இன்றைக்கு ஊற்றின் பரிமள தைலமாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வரும் நாளிலே நீ கசை அதைத்து ஆண்டவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போகும் பொழுது ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கும். அந்த ஊற்றிலே தான் நீ கடந்து போக வேண்டும். அந்த வேதத்தை அப்படி கீழே வைப்பாயா? நான் ஒன்றுமில்லை சாமி, எனக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது சுவாமி, எனக்குள்ளே பாவம் இருக்கிறது சுவாமி, எனக்குள்ளே அசுத்தங்கள் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீ வருகிற நாளிலே நான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு தானே இந்த உபதேசம், ஏனென்றால் நீங்கள் ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துக்கு வந்திருக்கிறாய். இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் என்று சொன்னவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தமாவதற்காக. எல்லா கையை உயர்த்து அந்த வசனத்தை மகன் படிக்கும் போது எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். Thank you Lord. சுவாமி எங்கே? Hallelujah. நான் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1 வாசித்து உங்களுக்காக ஒரு சின்ன ஜபத்தை செய்யும்படி ஆவியானவர் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நான் அவர் அதிகாரத்தின்படி வாழுகிற ஒரு மனுஷன். யாக்கோபின் புஸ்தகம் 1:21-22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கையை உயர்த்தி கொண்டே கேளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், எல்லாவித அழுக்கையும், கொடிய துர்க்குணத்தையும், உனக்குள் இருக்கிற சின்ன சின்ன கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, ஒழித்திரு, இன்னைக்கு அதை சபித்து விடு, அதை இன்னைக்கு தூக்கி போட்டு ஒழித்துவிட்டு, உங்கள் உள்ளத்தில், உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், நாட்டப்பட்டதாயும், உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாம் இருக்கிற, ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறத வசனத்தை, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு, சாந்தமாக ஏற்றுக்கொண்டு
அல்லாமலும் ஆம் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறளாய் மாத்திரமல்ல திருவசனத்தை லிசன் கேட்கிறளாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறளாயும் இருங்கள் அதின்படி செய்கிறவர்களாய் இருங்கள் அதின்படி செய்வேன் சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க அப்படி இருக்கிற இடத்திலிருந்து எனக்கு முன்பாக நில்லுங்க ஒரு செகண்ட் நான் ஜோம் பண்ணிட்டு போக போறேன் நீங்கள் அதை செய்கிறவர்களாய் இருப்பது உண்மையானால் அப்படி இருக்கும் இடத்துல முன்னே நகர்ந்து பாருங்கள் உனக்காய் ஒரு சின்ன ஜபத்தை மாத்திரம் செய்ய போறேன் இருக்கும் இடத்தை விட்டு அப்படி முன்னே நகர்ந்து பாருங்கள் கைகளை உயர்த்துக்கொண்டு சீக்கிரம் ஓடி பாருங்கள் Thank you, my Lord. கைகளை உயர்த்தின நீ உன்னை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் உன்னை தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் நீயே உன் மேல் வஸ்திரத்தை கலட்டி எரிந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அழைப்பு கொடுத்திருக்கிறேன் எல்லோரும் ஒரு சின்ன ஜபங்களினோடு செய்வீர்களோ கண்களின் மூடி அநேகர் கதறுகிறத நான் காண்கிறேன் மகளே நீ அழுகிறதை அவர் அறிகிறார் நீ சத்தமிட்டு அழுகிறதை அவர் கேட்பார் அம்மா ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் சகோதரா நீ அழுகிற அழுகை அவர் உன்னை பார்க்கிறார் நீ அழுகிற உன்னுடைய கம்பஸை அவர் காண்கிறார் உன்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்று ஒரு கனி அவர் கொடுக்க செய்வார் உன்னில் இருக்கிற அழுக்கை அவரே துடைப்பார் ஒரு புதிய வஸ்திரத்தை அவரே உனக்கு தரிப்பிப்பார் இன்றைக்கு இந்த சபையிலே நீ ஒரு தூணாக இருப்பாய் இனி வரும் நாட்களில் கனி கொடுக்கும் மரமாயிருப்பாய் உன் கைகளை உயர்த்து உன் ரகசியங்களை அவரிடத்தில் சொல்லு அழு மகளே அழுகிற சத்தத்தை அவர் கேட்பார் அம்மா நீ அழுகிற குரலை அவர் கேட்கிறார் அண்ணா நீ அழுகிற குரலை அவர் கேட்கிறார் நீ வடிக்கிற கண்ணீரை அவர் கேட்கிறார் உன்னிலே ஒரு வஸ்திரமாயிலும் கொஞ்சம் அழுக்கு இருந்தா கூட உன்னை தள்ளிவிடுவார் உன்னை தள்ளிவிடுவார் உன் அழுகை அவர் பார்க்கிறார் இதோ நான் காண்கிறேன் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் நான் பொய் அல்ல நிஜத்தை சொல்லுகிறேன் தேவ ஆவியானவர் அநேகர் மேல் தம் ரத்தத்தை ஊற்றுகிறார் அந்த வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அல்ல புறாக்குஞ்சியின் ரத்தம் அல்ல இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெரிக்கப்படுகிறது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு மகளுக்கு இருக்கிற பல வருடமாய் கட்டப்பட்டிருக்கிற மந்திர கட்டு உடைக்கப்படுகிறது மகளே இன்று உனக்கு ஒரு விடுதலை அவர் தருகிறார் உன்னை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார் உனக்கு சுகத்தை தருகிறார் இப்போது உன் சரித்திருந்து ஆவி வெளியே வருகிறது இயேசு வல்லமை உன்னை தொடுகிறது. God has touched her name. Thank you, glory. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன் கண்களை மூடி கதறு. அவரே உன்னை தொடுவார். Thank you, Jesus' name. Thank you, glory to the Lord. Jesus, அப்படியே அந்த மகளை அங்கிருந்து அப்படி கொண்டு வந்து இந்த பக்கமாய் வைத்து விடுங்கள். அந்த மகளை யாரோ தொட வேண்டாம். Thank you, Jesus' name. உங்கள் கைகள் உயர்ந்திருக்கட்டும். God has touched them. அந்த மகளை இடத்திலே கொண்டு வாருங்கள். அந்த மகளுடைய முதுகுக்கு பின்னாலே ஒரு மரணத்தை நான் காண்கிறேன் Thank you, Lord. Thank you, Jesus. இஸ்ரவேலின் தேவனே உன் கைகளை உயர்த்தி நில் நீ அடிக்கடி சாக நினைக்கிற நீ ஏமாந்து போயிட்டு நீ நேசித்து ஏமாந்துட்டு இதோ மரணத்தின் ஆவி உன்னை விட்டு விலகு எஸ் ஜீசஸ் நேம் சத்தமா சொல்லுங்கள் இயேசு சுவாமி என்னுடைய பழைய வஸ்திரத்தை நீர் எடுத்து போட்டு விடும்படிக்கு நான் சொல்லவில்லை நானே எடுத்து போடுகிறேன் சொல்லுங்கள் இயேசப்பா நானே எடுத்து போடுகிறேன் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய கிருபையினால் நாங்கள் பரிசுத்தமடைய எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படி ஜபநிலையோடு கைகளை உயர்த்திருங்கள் நான் உங்களுக்காய் ஒரே ஒரு வினாடி ஜபித்து விட்டு என் தம்பியின் கரத்தில் கொடுக்கிறேன் எல்லார் கண்களையும் மூடுவீர்களா அன்பு நிறைந்த இயேசு சுவாமி நீ இந்த சபையை நேசித்தபடினாலே நீர் என்னோடு சொன்னதை நான் சொல்லிவிட்டேன் உம்முடைய ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறவரே உமக்கு நன்றி இவர்கள் யாவரும் வெறுமனையாய் திரும்பி போகாமல் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜோஷுவாவுக்கு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்தது போல இவர்கள் தரிக்கப்பட்டு செல்ல உதவி செய்யும் உம்முடைய இரண்டாம் வருகை வரலும் இந்த சபையில் இந்த பிள்ளைகள் விட்டு பிரிந்து போகாமல் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஒரு கீழ்ப்படிதின் அபிஷேகத்தை இவளுக்கு தாரும் ஆண்டவரே அந்த ஒரு மனதின் அபிஷேகத்தை இவளுக்கு தாரும் இவள் மேலும் கிருபை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் இவருடைய வல்லமை தொடட்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த மகனுக்குள் இருக்கிற கர்த்தாவே இந்த கொலையின் ஆவி இவனை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய ஜனத்தின் மேலும் வல்லமை இறங்கட்டும் என்று கட்டளை தருகிறேன் நீர் அப்படி செய்வதற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே